வணக்கம் மக்கா எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி வந்து மிக மிக ஒரு அற்புதமான ஒரு திருநாள். ஆமாம், மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை திருநாள். அமாவாசை எப்போவுமே வரக்கூடியதானுமா அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. இன்றைய தினம் ஹனுமன் ஜெயந்தி. அதாவது அஞ்சனா தேவி ஹனுமனை மகனாக ஈன்றெடுத்த ஒரு அற்புதமான ஒரு திருநாள் ஹனுமன் ஜெயந்தி திருநாள். இன்றைய தினத்தில் ஹனுமனுக்கு பிடித்தமான வடை மாலையோ இல்லை வெத்தலை மாலையோ இல்லை அவருக்கு பிடித்தமான நைவேத்தியங்களில் போய் நம்ம கலந்துக்கிறதோ பூஜையில் கலந்துக்கிறதோ மிக மிக பெரிய ஒரு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு திருநாள். இன்றைய நாளை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணாதீங்க. மற்ற நாட்களில் நம்ம எப்படியோ தெரியாது, ஆனால் இன்றைக்கு வந்து ஹனுமான் ஜெயந்தி அன்னைக்கு இன்றைக்கி நாமக்கல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஹனுமன் கோவிலில் தான் இருப்பாங்க. அந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம கோவில் உருவாக்கின பிறகு இந்த ஒரு 10-11 வருட காலமாக நம்ம அமாவாசை பௌர்ணமின்னா இங்கேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல், அதனால் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் நாமக்கல் ஆஞ்சநேயரை நான் எப்போவுமே நான் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக நான் போய் தரிசனம் பண்ணுவேன். அதே போல் வியாழக்கிழமை வந்து அனுமந்தன் பட்டியில் இருக்கக்கூடிய ஹனுமன் அவருக்கு போய் வடமாலை சாத்துறது, நெய்ப்பொங்கல் சாத்துறது, அதிலெல்லாம் வந்து நிறைய நான் கலந்துருக்கேன். எனக்கு இன்றைக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெமரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா அந்த ஒரு வைப்ரேட் வந்து யாருக்குமே அது கிடைச்சிடாது. அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேட்டு, மன பலத்தையும் மன தைரியத்தையும் நிறைவாக கொடுக்கக்கூடியவர் ஹனுமன். அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு பலசாலியாக நம்ம குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹனுமனை வணங்குறதும் ஹனுமனினுடைய ஒரு டாலர் வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு போட்டு விடுறதும் வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பலமான ஒரு மகனை ஈன்றெடுத்த அஞ்சனா தேவியையும் ஹனுமனையும் சேர்ந்து இன்றைய தினத்தில் ஞாபகம் கூர்ந்து அவங்களுக்குரிய பூஜை முறைகளை நம்ம வணங்குறது. பூஜை முறைகள் என்னம்மா அப்படின்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னது போல் வடமாலை சாத்தலாம், நெய்ப்பொங்கல் சாத்தலாம், ஹனுமனுக்கு வெத்தலை மாலை சாத்தலாம், அவருடைய சந்நிதிக்கு போய் அவருடைய முகத்தை பார்த்து அவரை வாழ்த்தி நம்மளும் வாழ்த்து வாங்கி வர்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ஆசீர்வாதம் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய பார்வையும் இன்றைய தினத்தில் நமக்கு கிடைக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய வரமாக பெறக்கூடிய ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு நாளை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஹனுமான் கோவிலுக்கு யாரெல்லாம் போக இன்றைக்கி வாய்ப்பு இருக்கோ, வாய்ப்பு இல்லாதவர்கள் கூட வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு ஹனுமனினுடைய ஒரு ஆசீர்வாதத்தையும் உங்கள் அன்பை ஹனுமனுக்கும் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஞாபக பதிவு. கண்டிப்பாக ஹனுமனை இன்றைக்கி தரிசிங்க. நானுமே இன்றைக்கு அதிகாலையில் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ பதிவு கொடுக்கக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலை 1:30 மணி நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கொடுக்குறேன். நேற்றைக்கு இருந்த எனக்கு ஒரே வேலையின் காரணமாக பதிவுகள் கொடுக்க முடியலை. ரொம்ப மகிழ்ச்சியும் இருக்குது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இந்த பதிவை நான் கொடுக்கறதில். மறந்துடாமல் இன்றைக்கி ஹனுமனுடைய ஒரு ஆசீர்வாதத்தை பெறுங்க. ஹனுமனுக்கு நீங்களும் போய் உங்களுடைய அன்பையும் பக்தியையும் மனதார செலுத்திட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்த திருப்தியில் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம்.